நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 12ஆம் தேதி வரை நடைபெறும். முதல் நாளான இன்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொருளாதார ஆய்வறிக்கையை தாக்கல் செய்கிறார். முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்திற்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் இடம்பெற வேண்டும் என மக்கள் எதிர்பார்ப்பதாக கூறினார். எனவே சுமூகமான முறையில் கூட்டத்தொடரை நடத்த ஒத்துழைப்பு நல்குமாறு எதிர்க்கட்சிகளுக்கு வேண்டுகோள் விடுத்த பிரதமர் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை இது மிக முக்கியமான தருணம் என்றார். வாக்காளர்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். வளர்ச்சி பாதையில் இந்தியா தொடர்ந்து நடைபோடும் எனவும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு அரசியலிலிருந்து வெளியே வர வேண்டும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். भारत के लोकतंत्र की गौरव यात्रा की अत्यंत गरिमापूर्ण घटना के रूप में देश इसे देख रहा है। ये बजट सत्र है, मैं देशवासियों को जो गारंटी देता रहा हूं, क्रमशः रूप से उन गारंटियों को जमीन पर उतारना, इस लक्ष्य को लेकर के हम आगे बढ़ रहे हैं।